வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. எனக்கு வந்து அவரை ஒரு ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப பிடிக்கும். மணியாட்டம் நிறைய பேசும்போது அந்த ஆள் வந்து டிடி மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்சை லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு குறிப்பிட்ட சீனே ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன், ஏன்னா சாருக்கு மூட் இல்லை, அவர் அந்த காம்பினேஷன்ல இருந்தா தான் நடிக்க முடியும். அன்னைக்கு தான் கமல் சார் வர்ற நாள் அன்னைக்கு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவர் எழுதி கொடுத்துருந்தாரு. சக் சக்ஷனா அந்த ஒரு செகண்ட் தான். சங்கர் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை யாராக இருந்தாலும் அவர் அவர் இணை அவர் கூட இணைஞ்சு ஒருத்தவங்களும் சரி, அவர் அவங்க அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட கேர் வச்சுப்பார். உட்காந்து யோசிச்சா அந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான், 365 நாளில் அந்த ஷூட்டுக்கு நான் வந்து ஒரு நாள் தான் போயிருக்கேன். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட நடிகர் ரிஷிகாந்த் வந்து இணைஞ்சிருக்காரு. ஒன் ஆஃப் த ப்ராமிசிங்கான ஆக்டர் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட கெரியரை பற்றியும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற மத்தகம் சீரீஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஏன்னா வந்து ரீசெண்டாக மத்தகம் சீரீஸ் பார்த்த உடனே வந்து ஏன்னா முன்னாடி தான் ஒர்க் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ மத்தகம் ரொம்பவே சீரீஸாகவும் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சீரீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றதே ஒரு ட்விஸ்டாக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாகவே பார்க்கல அப்படின்றது. ஸோ அந்த ஐடியா எப்படி ஏதாச்சும் பார்ட் டூ எப்போ வருது? ஸோ நிறைய கேள்விகள். பார்ட் டூ எப்போ வருதுன்னு எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, நானும் கேட்டிருக்கேன், எனக்கும் ஈக்கராக தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டு ஆக்சுவலாக நான் ரெண்டு பாட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற ஐடியா எனக்கு இல்லை, நான் மொத்தமாக வரும்னு நினச்சேன். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்துருச்சு. ஆனால் ஷூட்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே டன். ரெண்டாவது பாட்டெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் ரெடி. ஸோ சீரீஸாகவும் நான் இப்போ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் இவ்வளோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதோட ஜட்ஜ்மெண்ட் பெருசாக எனக்கு இருந்தது கிடையாது. பட் ஆனால் எனக்குமே வந்து லைக் நான் சீரீஸாகவே வந்து இந்த இப்போ ஷூட் போயிட்டுருக்குன்னா நான் வந்து ஒரு மிட்டில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ மிட்னா ஒரு 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 காவாசி ஆரம்பித்து அதில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணது எனக்கு வந்து எதுவும் பெருசாக கதை அது இது முழுசாக தெரியாது, ஏன்னா அது ரொம்ப பெரிய இது அங்கங்கே லிங்க் ஆகி. ஸோ அது புரிஞ்சிட்டு போகிறதுக்குள்ளார லேட்டுன்னு அவசரமாக ஷூட் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஷூட்லேயுமே வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது 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 இப்போ இங்கே இது என்ன நடக்குதுன்னா அங்கே அந்த இடத்துல பார்த்து போவோம். அப்போ இந்த நான் அப்படியே கேட்டேனே இருப்பேன், என்ன என்ன அவர் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணார், மூணாவது வாட்டி இல்லை நீங்கள் இங்கே வரீங்க இது பண்ணுறீங்க போகிறீங்க அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கே வந்து இந்த சீரீஸ் முடித்ததுக்கப்புறமா எனக்கும் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணி ஒரு படம் வந்து நார்மலாக என்னன்னே தெரியாம அது எப்படி இருக்குங்கிறத பாக்குற ஒரு விஷயம் வந்து இதுல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. உங்களுக்குமே முன்ன என்ன நடந்ததுன்றது தெரியலங்கறனால உங்களுக்குமே சுவாரஸ்யமா எங்களுக்குமே அப்படிதான் இருந்தது. பேசிக் தெரியும், ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரா வரும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங் போகும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குறிப்பா உங்களுக்கும் மணிகண்டனுக்குமான அந்த சீன்ஸ் தான் நிறைய இருக்கு. உங்களோட பாண்டிங்குமே பாக்குறப்போ ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து மாமா மச்சான்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்கும், பா போட்டு பேசிப்பாங்க ரெண்டு பேரும், அந்த ஐடியா யாரோடது, எப்படி அதெல்லாம் பிடிச்சிங்க? டிரெக்டர் சாரோட தான் அது. எனக்குமே வந்து இப்போ இந்த பாங்கிறது, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாடா போட அப்படிதான் பேசுவேன். பாங்கிறது வந்து என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியலை, பட் அவங்க அந்த அவங்க தான் அந்த பா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதான் சொன்னேன், எனக்கு வந்து எப்படின்னா என்னோட கேரக்டர் என்ன, என்னோட எமோஷன்ஸ் என்ன, என்னோட சரௌண்டிங் என்ன, எனக்கு நான் எந்த கேரக்டர்ஸோட கனெக்டடாக இருக்கேன், என்னோட எனக்கு எனக்கு ஒரு இன்டர்னல் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக், இது ரெண்டும் வந்து எனக்குள்ளார என்ன அது அந்தந்த சீனில் எப்படி பொருத்தப்படும்போது நீ அந்த கேரக்டரை என்ன ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் எனக்கு கொடுக்க முடியுது, அது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்தந்த ஒர்க்லாம் அங்கங்கே இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சில சில டீட்டெயிலாம் அவரு தான் எனக்கு கொடுத்தார், பண்ணுவேன் அவருக்கு அது ஓகேன்னு இருக்கும், இல்லைன்னா சில விஷயங்கள் சஜஷன் கேட்பாரு. அது மாதிரி எல்லாமே ஹோல்சம்மா அவரோட ஐடியாலஜி தான் அந்த கேரக்டர். உங்களோட கேரக்டர்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க, எனக்கும் தெரியல. அது உங்களை ரொம்ப நம்புறேன், உங்களை ரொம்ப நம்புறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற போதே சின்ன ஒரு இது பொறி தட்டுப்படுது. எனக்கும் அது தோணுச்சு ஃபிஃப்த் எபிசோட அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுல கட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது சீசன் பாட்டுன்னு. அதான் செகண்ட் பாட் பார்த்தாதான் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் நானும். ஓகே, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங்கை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கும் மணிகண்டனுக்கும். அதாவது ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம், ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பீங்க? சில நேரங்கள் சில மனிதருக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் பழக்கம். சில நேரம் அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே சினிமா வந்து ஒரு கூட்டி சர்க்கிள் தான். ஸோ ரெகுலராக அடிக்கடி மீட் பண்ணிப்போம், அந்த மாதிரி ஒரு ஹைபாய் இருக்கும். சில நேரம் சில மனிதர்களில் க்ளோஸ் ஆகிட்டோம் ஆக்சுவலாக, அப்போவே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்பத்தில் ஒரே இந்த ஷார்ட் பிரேக்லலாம் கேரவுண்டில் உட்காந்து சினிமா பற்றி பேசுறது, அதை பற்றி பேசுறது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே மத்தகம்ல வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். ஆமாம், ரொம்ப காம்பினேஷன், ரொம்ப ஃபுல்லாக நைட் ஷூட் தான் போகும். டீ போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கதை பேசிட்டு அப்பப்போ அந்த ஷார்ட்டு ஷார்ட் இவங்களோட இவரோட மேக்கிங்கும் வந்து எப்படி இருக்கும்னா, நிறையா ஒரு ஒரு சீன் இருக்குன்னா அது மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ ஷார்ட்ஸ்லேயே வந்து கன்வே பண்ணிடுவார். தேவையானது மட்டும்தான் எடுப்பார், அனாவசியமாக எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டார். பிரசாத் முருகேசன், ஆமாம், பிரசாத் அண்ணன் நல்லாயிருக்கும். அவரோட டெக்னிக்கலாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். ஸோ டைமும் எங்களுக்கு அங்கங்கே இருக்கும் நிறையாவே. ஸோ நிறையா ஜாலியாக கலாச்சிக்கிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கும். சீரியஸான டாபிக்ஸும் சினிமா பற்றி அது இது இதெல்லாம் ரொம்ப பேசுவோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது என்ன சொல்கிறது, இந்த குறிப்பிட்ட சீரீஸில் ரொம்ப நிறைய கதை. அண்ட் பிரசாத் அண்ணனுமே ரொம்ப டீமாகவே இவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து இன்னொரு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா டீப் அனலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைச்சிது. ஓகே, ஸோ மணியோட கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜ் பார்க்கும்போது உங்களோட இப்போ இருக்க ஸ்டேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து காதலும் கடந்து போகும், எட்டு தோட்டாக்கள் பண்ண அந்த சமயத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்களோட படங்கள் எல்லாமே சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராகவும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அதே மாதிரியே மேட்ச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. வேற யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கே அப்படி தோணுச்சா? சொன்னது இல்லை, பட் ஆனால் அது 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 ஒரு ரூட், அது 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 ரொம்ப காமனான ரூட். அது 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 இப்போ இன்னொரு ஒரு ஆக்டர் நாளைக்கு வரும்போதும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த இஷ்யூமும் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணணும்னா இதே ரூட்டு தான் அவங்களும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப காமனான ரூட் தான். ஓகே, ஸோ அவருக்கு ஒரு பிரேக் வந்து காலாலேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட க்ரோத் எப்படி பார்க்குறீங்க நீங்கள், ஒரு இப்போ வளர்ந்து வர ஒரு நடிகரா? எனக்கு அவர் எனக்கு எனக்கு அதான் சொன்னேன், நான் இன்னும் ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே பர்சனலாக அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மீறி எனக்கு வந்து அவரை ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப பிடிக்கும். இப்போ மணியாட்டம் நிறையா பேசும்போது அந்த ஆள் வந்து சும்மா நடிக்கிறது மட்டும் கிடையாது, மிமிக்ரி பண்ணுறாப்புல, டப்பிங் பண்ணுறாப்புல, நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்குறாப்புல, டைலாக்ஸ் எழுதுகிறாப்புல, கதை எழுதுகிறாப்புல. ஸோ எல்லா வேலையுமே அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த 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 விஷயம் வந்து அவர் அவர் சும்மா வந்து ஆக்டிங்காகவும் ட்ரை பண்ணிட்டு வரல, அவர் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு ஒரு 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 டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து வந்திருக்காரு. இப்போ எனக்கு இந்த வயசு வயசாக என்னென்னா எனக்கு வந்து ஆக்டர் தான். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நான் அந்த ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு நான் ஆக்டரானதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு போகணும், அந் நான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருந்துச்சு. மணியையோடது இவ்வளோ கம்பைண்டாக இருக்குது, அவர் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அந்த அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த சில நேரம் சில மனிதர்களையே அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய பேர் வந்து இப்போ ரெண்டு மூணு படங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஹீரோவும் சொல்லுவாங்க, இந்த சில நேரம் மனிதர்கள் உள்ள சீன்ஸும் சொல்லுவாங்க. இப்போ அந்த சீன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை இப்போ கட் பண்ணி இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அது 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 பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து என்ன விஷயம்னா டைலாகு, அந்த டிரெக்ஷனு, அந்த 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 ரைட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம என்ன வேணாலும் நடிச்சிடலாம், எப்படி வேணாலும் நடிச்சிடலாம், ஆனால் எப்படி என்னத்தை பற்றி கன்வே பண்ணுறோம், எதை இது பண்ணுறோங்கிறது வந்து அந்த ஜனங்களோட கனெக்ட் ஆகி ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து ரைட்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப அந்த ஐடியாலஜிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் மணிக்கிட்ட. ஓகே, உங்களுக்குமே வந்து ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா நான் வந்து இப்போது கதைகள் கேட்குறோம் இல்லையா, இப்போ நான் வந்து ரொம்ப படித்தாள் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன் தான். ஸோ இப்போ நான் வந்து இப்போது ஒரு ஒரு ஆக்டராக வந்து நான் நடிக்க தெரிஞ்சது போக ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் ஒன்று இருக்கணும். எது வந்து ஜனங்களோட ஒட்டும், எது ஜனங்களுக்கு வேணும், எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகுது, எது வந்து மிஸ்கைடிங்கான விஷயங்கள், இந்த விஷயங்கள். ஏன்னா அது ஒரு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அது பண்ணும்போது நம்ம அது அதோட கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம சும்மா போயிட்டு காசு வாங்கினு நடிச்சிட்டு வர முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ஒருத்தவங்ககிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கதை சொல்லும்போது கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இது இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு அஞ்சு புக்கு படிச்சிருக்காங்க, இன்னொரு டைரக்டர் ஒரு அஞ்சு புக்கு படிச்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது எனக்கு பத்து புக்கு படித்த அனுபவம் கிடைக்கும். ஸோ நானுமே வந்து என்ன சில ஒர்க் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் நானும் உங்கள்கிட்ட ஏடி மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரிலாம் உட்காருவேன். ஸோ ரைட்டிங்கிறது கூட இந்த சஜஷன் இந்த மாதிரி போகும். ஸோ இன்றைக்குமே எனக்கு வர ஸ்கிரிப்ட் சரி இல்லை எனக்கு வரலனாலும் என்கிட்ட ஒரு வாட்டி
இது நல்லா இருக்கா, இது எப்படி இருக்கு, உங்க சஜஷன், என்னோட சஜஷன் நான் சொல்றேன்டா, இது இதெல்லாம் இல்லை, என் அறிவுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்குள்ளார ஒரு ஹெல்த்தியர் கான்வர்சேஷன் எல்லாருக்கும் இருக்கு. அண்ட் ரைட்டிங் வந்து அதான் சொல்றேன், அது 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 வந்து அதை பத்தி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது. அதில் ஆக்டிங்கிறது தான் என் வேலையை கரெக்டாக அந்த ஜோனில் தான் போகிறேன். டிரெக்ஷன் சைடில் அந்த அந்த ரைட்டிங் சைட்லலாம் கொஞ்சம் கற்றுக்கிறேன் நிறையா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதும் டிடி மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் சைட் லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து அவரே வந்து குரூப் ஃபோட்டோவில் எங்கேன்னு தேடி இருக்கிறப்ப நீங்கள் போய் கரெக்டாக சொல்லிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நீங்கள் நடித்தது நீங்கள் தானே? அதான் சொல்கிறேன்ல, கதையே தெரியாமல் தானே நடித்தேன்னு. அதனால் நான் செகண்ட் பார்ட் பார்த்துட்டு நான் தெரிஞ்சுப்பேன். சரி ஓகே. அந்த மாதிரி ஏதோ இருக்குன்றது பார்க்கும்போது தெரியும், டவுட் வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு வந்தது? ஆமா, கை வச்சு பாக்குற சம்பந்தம் எல்லாமே எனக்கு அது ஏன் தெரியல. ஓகே. ஸோ ஏன்னா வந்து டிடியுமே வந்து ஒரு பெரிய ஆங்கர். ஸோ வந்து எப்பயாவது சில படங்கள் தான் நடிப்பாங்க. ஸோ அவருக்கு அவங்க கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நான் வந்து பேசிக்கா நான் வந்து சொந்த ஒரு தஞ்சாவூர். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்ல, இந்த ஷோஸ் இந்த மாதிரி, நான் முத முத அப்போ அப்பதுலேருந்து அந்த சினிமா ட்ரீம் இருந்தது இல்ல. ஸோ மொத மொத வந்து எங்கள் அப்பா வந்து டிவிஎஸ் இன்ட்ரான்னு ஒரு வண்டி ஃபஸ்ட்டு வாங்கினாரு. ஸோ டிவிஎஸ் இன்ட்ராக்கு ப்ரொமோஷன் வீடியோ இது ஸ்டேஜ்லாம் போட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒன்று தஞ்சாவூரில் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து பேக் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்கினவங்க எல்லாருமே போனோம். அப்போது அந்த பேக் ஸ்டேஜ்லேருந்து பேக் ஸ்டேஜில் அந்த உள்ளார வந்து மொத வாட்டி ஒரு ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் கார் இறங்கி டிடி அக்காவும் அவங்க அப்பா அம்மாவும் இறங்கி அந்த ஸ்டேஜ் பேக் ஸ்டேஜ் போகிறாங்க இவ்வளோ நெருக்கத்தில். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினிமா பர்சன், நான் வந்து நான் சினிமா போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற டயத்தில் ஒரு பர்சனை பார்த்த முதல் ஆள் அவங்க தான். எந்த இயரில் அது இருக்குங்க? நான் எட்டாவது ஸ்டாண்டர்டோ ஏழாவது படிச்சிருந்தேன். அப்போனா எந்த வருஷம் தெரியலையே, 2005-06 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 2007 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை தான் அவங்க அவங்கள அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அப்புறம் சினிமாலாம் வந்தாச்சு. அந்த நீங்கள் சொல்கிற சீன் எடுக்கிற அன்றைக்கி தான் மொதல் வாட்டி அவங்கள நான் பார்க்குறேன். அப்புறம் நான் மணி ஐயாட்ட வந்து சொல்கிறேன், ஐயா ஐயா அவங்க யார் தெரியுமா ஐயா, நான் மொதல் மொதல் அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் பார்த்து, ஐயா அதை அவங்கள்ட்ட சொல்லுங்க ஏன் சந்தோஷப்படுவாங்க சொல்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் சீன்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பார்த்து சொல்ல சான்ஸ் கிடைக்கல. அப்போ சொல்லவே இல்லை நீங்கள் கடைசி இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் ஓகே, ரெண்டாவது நாள் சொல்லணும், நான் கொஞ்சம் டக்குன்னு பேசுகிறேன். மலையப்பா மாதிரி இந்த சீட் எடுக்கிறாங்க, சீட் எடுக்கிற வைக்கிற அப்படி சீட் எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்தா அழகணும், சரி நாளைக்கு சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு சொல்லணும் போகிறேன். அடுத்த நாள் வந்து இல்லை அவங்களுக்கு ஷூட் முடிஞ்சிச்சு அட போட. ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ மத்தகம் தாண்டி அதே ஹாட் ஸ்டாரில் தான் வந்து நெய்மர்ன்ற ஒரு மலையாள படம் வந்து இருக்கு. ஸோ அது அதுலேயுமே வந்து பாதி போர்ஷன் வந்து தமிழில் தான், அதாவது டப்லாம் இல்லை தமிழில் தான் எடுத்திருக்காங்க அவங்களே. ஸோ ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறது, ஸோ அந்த டீம் நீங்கள் தமிழில் தான் நடிக்கிறீங்க. ஸோ அந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ ஒரு ஒரு அனிமல் பேஸ்டான மூவியில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, அது ஒரு ஃபன்னு தான் அது. சரி, அந்த எனக்கு வந்து மலையாளம் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு வந்து மலையாளத்தில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது, தெரியாது ரூட் தெரியாது. தமிழில் அழகாக இருந்திருக்கு, தெலுங்கில் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே நிறைய நம்மளும் மலையாள படங்கள்லாம் நிறையா பார்ப்போம், பிடிக்கும்ல நமக்கு. ஸோ ஒன்று போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை செஞ்சு கிடச்சிது, ஓகே அடித்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு அந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது, அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இந்த பெட்டு விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாம் தெரியுது, இவ்வளோ இருக்கும்லாம். எனக்கு ரோல் நீங்கள் கூப்பிட்டா போதும் சார் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். அங்கே போய் நிறையா இருந்துச்சு ஐயா, அதாவது இப்போ அதாவது ஹீரோ அவங்க இவங்க இல்லை அதெல்லாம் அவங்க அங்கே முக்கியம் இல்லை. அந்த அந்த நாய்க்குட்டிக்கு தெரியும் நான் தான் ஹீரோங்கிறது, அது நல்லாவே தெரியும். அது எப்படிதான் என்னன்னு தெரியல, அவ்வளோ ஆட்டிடியூடுங்க அந்த 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 ஆளு. அதாவது சொல்றீங்களா, நெய்மர் நெய்மர் எப்படிதான் அது அது ஆச்சரியமா இருந்துச்சு செட்டில். அது நல்லா தெரியும் நம்மளை வச்சுதான் இந்த சீன் போகுது, நம்ம தான் இந்த படத்துக்கு ஹீரோ, நமக்கு மூடு இருந்தா நடிப்போம், மூடு இல்லைன்னா அன்னைக்கு ஷூட்டிங்கே இல்லை. சாருக்கு மூடு இருந்தாதான் எல்லா ஆர்டிஸ்ட்டு அதுக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா கொடுத்துருவாப்புல, ஆனால் அது நம்மளை வந்து அவர் அது பண்ணாத டூலன்ல எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த அந்த சீன்லாம் பச்சையா தெரியும். அதுவே அந்த சீன் அவருக்கு இல்லாத போர்ஷன் எங்களுக்கு போர்ஷன் எடுத்துட்டு அன்னைக்கு அவர் டம்மி சும்மா வந்துட்டு போற அட்மாஸ்பியர் அன்னைக்கு எல்லாம் ரொம்ப பாவமா பிஹேவ் பண்றது. நல்ல சென்ஸ் அந்த நெய்மர் நாய்க்குட்டிக்கு, அதெல்லாம் அந்த 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 ஃபன்லாம் ஜாலியா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 குறிப்பிட்ட சீனே ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன், ஏன்னா சாருக்கு மூடு இல்ல, அவர் அந்த காம்பினேஷன்ல இருந்தா தான் நடிக்க முடியும். அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்க டேட்டு விஷய பிரச்சனை எல்லாம் உட்காந்துட்டு, அந்த மாதிரி ஃபன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஜாலியா. அடுத்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பார்ட்டா இருக்கீங்க சொல்லலாம், இந்தியன் டூல. ஸோ அதோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்தது,
இப்போ உங்களோட போர்ஷன்லாம் முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் இருக்கேன், கொஞ்சம் ஒன்று இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸ் சீக்கிரமாகவே வெளில ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது கிளியராக. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். வாய்ப்பு கிடைச்சது ஆடிஷன் மூலியமாக தான் போனீங்களா? ஆடிஷன் மூலியமா இல்லை, இது அந்த 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 ரோல் வந்து அந்த டைட்டில் வந்து தேடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணான், அந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பு, அந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார். நான் உண்மையிலே வந்து ட்ரை பண்ணணுங்கிற ஜோனில் இல்லை, சரி அவன் ஆசைப்படும் சரிடா அனுப்புகிறேன் அப்படின்னு தான் விட்டேன். ஏன்னா எனக்கு நான் கிடைக்காது. இன்னொன்று நான் அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படி நான் வந்து நான் என்னோடய ட்ரீம்ஸில் கூட வச்சுக்கல. ஓகே, அந்த லீக்ல இல்லை, நம்ம நம்ம அதெல்லாம் இப்போ ஆகிறது எவ்வளோ நாள் ஆகும், அது அது உடச்சாலும் ஒரு நம்ம ஆசைப்பட்டு போய் அனுப்பி அவர் அது வந்து வேணான்னு சொன்னால் டிசப்பாயிண்ட் ஆகுது, எப்படியும் கிடைக்காது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் இருந்தேன். ரெண்டாவது நாளும் ஃபோன் பண்ணி அனுப்பிச்சியா அப்படின்னா, இவன் ஆசைக்காக நான் அனுப்பிச்சி விடணும் சொல்லிட்டு தான் சரி நான் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணுன்னாரு அப்படின்னாங்க. நான் அதான் வந்து ப்ராங்க்கு அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒருவேளை சீரியஸாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் போனேன். பார்த்தா நிஜமாகவே சார் இருந்தார், கூப்பிட்டு பேசினார், என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஏதுன்னெலாம் கேட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆடிஷன் டைப் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி வச்சு இங்கேருந்து, நானும் ஏடியை மட்டும் அவரோட ஆஃபீஸில் அப்போ யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று எடுத்தாச்சு ஃபார்மாலிட்டிக்கு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாச்சு. ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போல் ஃபோன் பண்ணாங்க, மறுபடியும் இன்னொரு நாள் கூப்பிட்டாங்க, காஸ்ட்யூம்லாம் ட்ரையல் பண்ணாங்க, ஓகே லாக் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்பாட்டில் நின்றது தான். என்ன இதெல்லாம் தெரியாது, ஓகேனா அடுத்த நாள் ஸ்பாட்டில் நிற்கிறேன். அது ஷூட் போயிட்டு இருக்கும் போதே ஆமாம், அது ரொம்ப நாளாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அப்படியே மறுபடியும் ஒரு ரிசியூம் ஆணிச்சு ஆரம்பித்து ஒரு ஒன் வீக் உள்ளாரே லாக் பண்ண. ஆமாம், என்ன கேரக்டர் அதெல்லாம் சொல்ல வேணாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கமல் சாரோட காம்பினேஷன்லாம் இருந்திருக்கும்ல, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அந்த செட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் ரொம்ப குட்டி பையன் புதுசு. ஸோ எனக்கே வந்து ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நான் நான் எனக்கு வந்து எப்படின்னா டெய்லி காலைல சீக்கிரமாக போயிடுவேன். எனக்கு எனக்கு வர்ற வண்டி வந்து ஏர்லியாகவே போயிடும். கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் ப்ரொடக்ஷன் வண்டி வரப்போதுன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நான் வந்துடுவேன். ஸோ போனதுலேருந்து காலிலேருந்து அங்கே இருந்துருவேன். இருந்துட்டு கேரவன்ஸ் நிறையா கேரவன் நிற்கும், அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. கேரவன் அது இது செட்டப்லாம் இருக்கும். ஸோ கேரவனில் வந்து இந்த அப்போ தான் வந்து பேர்லாம் எல்லா ஆக்டர்ஸும் ஒட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்ப்போம், இல்லை ஒவ்வொரு பேரும் பார்க்கும்போது ஓ இவர் இன்றைக்கி வராரா, இவர் இன்றைக்கி வராரா. அப்புறம் ஒருத்தர் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் அவர் தான் அவர் 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 வந்து அன்றைக்கி அன்றைக்கி தான் கமல் சார் வர்ற நாள் அன்றைக்கி நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவர் எழுதி கொடுத்துருந்தாரு, அவர்கிட்ட அந்த கமல் சாரோட இது பேப்பர் கொடுத்து அதை எழுதி எழுதி பேர் எடுத்து எழுதி அதில் ஒட்டு அப்படின்னு சொல்லி அவர் சாரெல்லாம் ஒட்டு கமல் சார் இன்னைக்கு வராரா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் செட் பண்ணிட்டு நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சக் சக்ஷனாக அந்த ஒரு செகண்ட் தான், அந்த அதுக்கு மேலே பார்க்க முடியல. அப்புறம் ஸ்பாட்டில் பார்க்குறதோட சரி அந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது இந்த ஷூட்டில் வந்து என்னென்னா எனக்கு இதான் இதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. ஷூட் வந்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு என்னென்னா சார் சங்கர் சார் வந்து அவர் ரொம்பவே வந்து எப்படின்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட்டோ இல்லை யாராக இருந்தாலும் அவர் அவர் என்ன அவர் கூட இணைஞ்ச ஒருத்தவங்க வேலை செய்யணும், அவர் அவங்க அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட கேர் வச்சுப்பார். நம்ம தப்பு செய்கிறோமோ ரைட்டு செய்கிறோமோ ஏதோ ஒன்று அவர் வந்து என்னை நம்பி வந்தவன், நான் 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 இங்கே கூப்பிட்டு வந்த ஆண்களும் வந்து நல்லா இருக்கணும், நல்லபடியாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேர் அவர்கிட்ட நிறையா இருக்கும். ஸோ என்னை வந்து நிறையா விஷயங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே ஹோல் டீமாக எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் தான் இந்த நான் இந்த ஒரு ஷெடியூல் போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த ரெண்டு நாளில் எனக்கு வந்து ஒரு அஞ்சு படம் வெளியில் வந்து பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமும் ஒரு ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங் இது வந்து எனக்கு கற்றுப்பேன். ஸோ இவ்வளோ நாள் நான் அங்கே நடித்தது எனக்கு வந்து அந்த படம் மட்டும் நான் எப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வர மாதிரி நான் போயிட்டு வருவேன். நான் இன்னொரு படம் அங்கே ஒர்க் பண்ணால் கூட இன்னும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு அங்கே இருக்குது. சிம்பிள் தான், அந்த ஆக்டிங் எல்லாம் மீறி அதை ப்ரொஃபஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து அங்கே நிறையா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இவர் மணிகண்டனுமே வந்து பயங்கரமான கமல் ஃபேனு. ஸோ நீ இந்தியன் டூரில் பண்ணதை அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்ன அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த மேட்ரு வரவே இல்லை. அவர் வந்து எங்கேயோ ஏதோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு யோ நீ சொல்லவே இல்லை, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல அப்பத்துலேருந்து அப்படின்னேன்.
எனக்குலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி அதனால அதை பற்றி பேசலை, ஆனால் ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ அதுதான் அவருக்கு மறந்து தர இல்லை, ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் அவருக்கு. ஷேர்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இரும்பு திரையாகட்டும், ஹீரோ, ஓட்டு, ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா முக்கியமான படங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம இந்த யூடியூப்பில் வந்தாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ரிஷிகாந்த்ன்ற நடிகரை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்லாம் நினைக்கல, அந்த மாதிரி எனக்கு எந்த பிளானும் இல்லை. நான் ஒரு பிளான் போட்டாலும் எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளான் நடக்கும், ஆனால் அதுதான் எனக்கு சிலது நல்லது கொடுக்குது. எனக்கு எப்படின்னா ஒரு ஆக்டர் தான், ஸோ எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து பெருசு. நான் வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் வரும்போது அந்த சின்ன வாய்ப்பு கூட கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து இது இது இதுங்கிறது இது பண்ணிக்கிறது வந்து எப்படிங்கிறது தெரில. ஒரு விஷயம் நல்லா இருக்குது, எனி மீடியம் இஸ் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதுல என்ன ரேஞ்ச் இருக்குது, நான் இந்த இடத்துல தான் உங்ககிட்ட பேசணும், இந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் அது பார்க்குறது கிடையாது, அந்த ரேஞ்ச் ஃபேக்டர்லாம் பார்க்குறது கிடையாது. நல்லா உங்கள் ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா அது எனி ஃபார்மேட்டில் தே வில் லவ் யூ. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நடுநடுல வந்து நல்ல நல்ல, ஏன்னா இன்றைக்கி பசங்கள்லாம் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போது அடுத்தடுத்த அப்கமிங் ஜென்ரேஷன்லாம் இந்த இன்றைக்கி பசங்கள்லாம் வந்து உண்மையிலே அவங்களுக்குலாம் சீக்கிரமாக பட வாய்ப்புகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது அது நடக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. அண்ட் ஷோராக இன்றைக்கி எல்லா அவங்களாம் வந்துட்டாங்கன்னா சினிமா வேற ஒரு 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 ஜோனுக்கு போகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ மெச்சூர்டான ரைட்டிங் ரொம்ப கம்மி ஏஜில் இருக்கும், ஆனால் அவங்களோட தாட் ப்ராசஸும் ரைட்டிங்கும் பார்த்தா நான் சில சில ஸ்கிரிப்ட்லாம் கேட்டுட்டு உனக்கு என்ன ஏஜ் அப்படி கேட்பேன். நான் என் ஏஜுக்கும் அவன் கம்மியாக இருக்கும், நான் அந்த லைஃப்பில் இப்போ தான் அந்த விஷயத்த அனுபவி ஓகே அப்படின்னு புரிஞ்சிட்டு இருப்பேன். அவன் அந்த ஏஜ்லேயே அதை விஷயத்த அந்த ஸ்கிரிப்டில் போட்டு எழுதுகிறேன், எப்படி இதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு பார்த்தும்போது அப்போ ஓகே நம்ம இந்த இந்த சொல்லுவாங்கள்ல ஒரு அந்த நம்ம 90s அந்த ஜோனில் இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு ஒரு இப்படி ஒரு ஜம்ப் எடுத்துருக்கோம்னா இவங்க இன்றைக்கி 2K டபுள் த ஜம்ப் எடுக்கிறாங்க, டபுள் ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய குட்டி குட்டியாக விஷயங்கள் வரும்போது நான் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எடுந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் எடுத்து பண்ணுவேன். அண்ட் எனக்குமே அந்த இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடியது, எனக்கு எனக்கு என்ன வருது, சூட் ஆகுது சூட் ஆகலை, எது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எதை நான் வந்து சரி பண்ணணும், எதை நான் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு இடமும் எனக்கு அங்கே நல்லாவே கிடைக்கிது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயங்களும் நாங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து ரொம்ப வருஷமாக நீங்களும் சினிமாவில் இருக்கீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து மோட்டிவேட்டாக அமையும், நம்ம கெரியர்லேயே வந்து அப்பப்போ நம்ம கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு எனர்ஜி அது கொடுக்கும். ஸோ அப்படி உங்கள் கெரியரில் நடந்த சில மொமெண்ட்ஸை பற்றி சொல்ல முடியுமா, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நடந்த மூமெண்ட்ஸ்? மோட்டிவேட்னா ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஊருக்கெலாம் கிளம்பி போயிட்டேன். சரி, 2 கிளம்பி நான் 1st போனது ஞாபகம் இருக்கு. போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு நாள் ரூமில் படுத்திருக்கேன், அன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஏன்னா ஊரெலாம் விட்டு சர்வைவல் அதுவும் நம்மளுக்கு கையில் இருக்காது. ஸோ உட்காந்து யோசிச்சா அந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான், 365 அந்த ஷூட்டுக்கு நான் வந்து 1 தான் போயிருக்கேன். ஸோ நான் 1 தான் வேலை பார்த்துருக்கேன், மீதி நாள்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒன்றுமே இல்லை, எந்த இன்கமும் கிடையாது. இப்போ வீட்டுக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷனும் எதுவுமே எனக்கு வரல. இதெல்லாம் நினச்சிட்டு எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்குமோ ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகுமோ தூங்கிடுவேன். தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது அது என்னமோ தெரில ஐயா, தூங்கி எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் லீடு கொடுக்கும். ஸோ மறுபடியும் நான் ஃபார்வர்ட் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து கிவ் அப் பண்ணாமல் விஷயம் இருக்க வைக்கிதுன்னா எஃபர்ட்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். அந்த எஃபர்ட்ஸுக்கு வந்து எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சதோ இல்லையோ இல்லை ஏதோ எனக்குன்னு ஒரு 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 குட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அதை வாட்ச் பண்ணி எனக்கு வந்து ரெகுலராக அதுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. தப்பு பண்ணாலும் அதை சொல்கிறாங்க, சரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ அது அந்த விஷயங்கள் எனக்கு கேட்க கேட்க எனக்கு இன்னும் ஓகே. நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம மேலே ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இந்த ஃபைட்டு எனக்குள்ளார வச்சுக்கிட்டேன், இந்த முடியுமா முடியாதா அதெல்லாம் வந்து ஓகே இல்லை என்னால் முடியும் எனக்குள்ளாரே அந்த ஃபைட் வச்சுக்கும் போது நான் அதில் ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கேன். ஸோ அந்த மற்ற விஷயங்கள் என்ன எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஸோ இட் கீப்ஸ் ஆன் கோயிங். அது போகும்போது எனக்கு இன்னும் நிறையா டைம் வேணுமே. ஸோ எனக்கு அந்த அந்த கிவிங் அப் தாட்டே வரல இப்போது.
ஸோ ஏதாவது உங்க கைக்கு வந்து பண்ண முடிகிற மாதிரியான படங்களாக அமைஞ்சு அதுக்கப்புறம் முடியாமல் போன படங்கள் இருக்கா? அப்படி எதுவுமே நடந்தது இல்லையா. ஒரு விஷயம் போனாலுமே அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் இப்போது ப்ரொமோஷன் வந்துருந்துச்சு இருக்கப்பட்டு, அந்த படத்தில் வந்து ஸ்ரீயன்னா தான் ஒரு இன்டர்வியூவில் கூட இப்போ சொல்லியிருந்தார், ஸ்ரீயன்னோட ரோல் ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து ஓட்டுவும் நான் பண்ணுறதா, ரெண்டுமே ஒரே டயத்தில் தான் ஷூட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போது வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், ஏன்னா டேட் கிளாஷ் வேறு இருக்கு ரெண்டும் ஒரே டயத்தில் ஷூட் போகிறதுனால. ஸோ அப்போது வந்து ஓட்டு பண்ணலான்னு அது ஸ்ரீயன் எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷன் வந்து. ஸோ அப்படி அண்ட் அது மிஸ் பண்ணிட்டேன்னு இல்லை, பட் எனக்கு அதுவும் உண்மையிலேயே அது என்னை விட எனக்கு வந்து ஸ்ரீயன்னை பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஸ்ரீயன் முன்னாலே தெரியும், ரொம்ப வெரி ஸ்வீட் பர்சன், எனக்கு ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு அண்ணன் மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ஸோ எனக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுற ஒரு படம், அவருமே கொஞ்ச நாள் நடிக்காம டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு இந்த படம் பண்ணிவிட்டு அவரே ஆசைப்பட்டு கேட்டார், எனக்கும் ஆசை, ஆனால் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மோட்டிவேஷனுக்கு சில மொமெண்ட் சொன்னீங்கல்ல, ஆனால் சில பேரோட ஹேபிட் வந்து சில பேரோட இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா சில படங்கள் திரும்பியும் பார்ப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேபிட் இருக்கா? குறிப்பாக இவரோட படங்கள் பார்ப்பேன், இல்லை இந்த படம் நான் திரும்பி திரும்பி பார்ப்பேன், கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் இருக்குல்ல. ஓகே. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, டவுனாக இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம்தான், ஹெட்செட் போட்டு மோஸ்ட்லி சும்மா உட்காடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இந்த கார்ட்டூன்ஸு அனிமேஷன் படம். என்ன கார்ட்டூன் பார்ப்பீங்க? என்னென்ன இந்த நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு என்னென்ன வருதோ, கோக்கமலைன்னெலாம் உட்காந்து கூட பார்ப்பேன் சில சமயம், இல்லை அந்த ரேஞ்சு தான். சும்மா அது இந்த படங்களோ இல்லை ஏதாவது ஒன்று பார்க்கும்போது கூட மறுபடியும் அந்த சீரியஸ் ரியாலிட்டிக்குள்ளே தானே போகுது, அந்த ரியாலிட்டி விட்டு வெளில போய் ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த ஃபேண்டசி அதுக்குள்ளே தான் போகும். அனிமேஷன்லாம் பார்க்கும்போது சினிமா ஜோனுக்குள்ளாரையும் இல்லை, ஏன்னா நம்ம சினிமா பற்றி தானே ஒர்க், அதை பற்றி தானே யோசிச்சுக்கிட்டே இருக்கும், இது எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும், வேற ஒரு வேர்ல்டில் இருக்கும். ஸோ அந்த அதை பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்ரு ஒன்று இன்டெரக்டாக ஃபேண்டசிக்குள்ளார இருக்கும், அது நம்மளை பூஸ்ட் பண்ணும். அது பார்த்தோன்னே எனக்கு மாதிரி ஜாலியாகிடும், அதோட யூனிவர்சிட்டி போட்டு கட்டிக்கிட்டு ஜாலியாக கொஞ்சம் நாள் தெரிஞ்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சில சமயம் வந்து தியேட்டர்ஸில் போயிட்டு இந்த ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் சீட்டில் வந்து சில சமயங்களில் வந்து ரொம்ப இதெல்லாம் இந்த ரொம்ப அந்த முக்கியமான உதயம் தியேட்டர் இந்த மாதிரி முக்கால்வாசி அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அந்த க்ரௌடோட சத்தம் நல்லா இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சீட்டில் போயிட்டு கம்மு ஓரமாக உட்காந்துட்டு எல்லாரையும் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு இவங்க ரியாக்ஷன் ஓகே, அதெல்லாம் என்ன பூஸ்ட் பண்ண, அதுதான் என்ன பூஸ்ட் பண்ணுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, கொஞ்சம் பதில் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பதில். அது நல்லா இருக்கு, இவங்க அந்த இது பண்ணும்போது அவங்க அந்த படத்தை என்ஜாய் பண்ணும்போது அவங்க அந்த என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, அவங்க அதுதானே வேலை, நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுறது வேலை இல்லை. அவங்கள என்ஜாய் பண்ணுறதுக்கு அடுத்த வேலை என்ன செய்யணுமோ அதை போ, அடுத்தது போய் பாரு, உட்காந்து யோசிச்சுட்டு தேவையில்ல அதெல்லாம் ஃபீல் பண்ணிடுங்க, டைம் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஸோ உங்களோட கெரியரோட அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி விகடன் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பிரதர், அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.